வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கர்வா பேருந்துகள் இப்போது அதிக நேரம் இயக்கப்பட இருக்கின்றன. கத்தாரின் ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து வலையமைப்பான சீலா அனைத்து கர்வா பேருந்து வழித்தடங்களும் இப்போது தினமும் அதிகாலை 4 மணி முதல் 12 மணி வரை இயக்கப்படும் என்று இன்று அறிவித்துள்ளது. பேருந்து வழித்தடங்கள் L533 மற்றும் T612 தினசரி 24 மணி நேரமும் இயங்கும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் 37 மெட்ரோ நிலையங்கள், 7 டிராம் நிலையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் மற்றும் டிராம்கள் முழு வீச்சில் வெள்ளிக்கிழமைகள் தவிர வாரம் முழுவதிலும் காலை 6 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையிலும் செயல்படும் என்று அறிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட் கட்டாராவில் வெளியிடப்பட்டது. நவம்பர் 14 அன்று மாலை கட்டாரா கலாச்சார கிராமத்தில் உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட் துவக்கம் வெளியிடப்பட்டது. அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வை காண திரண்டிருந்தனர். நவம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை முதல் உலகக்கோப்பையை கத்தார் நடத்த உள்ளதால் இது நாட்டில் வளர்ந்து வரும் ஈர்ப்புகளை அதிகரிக்கின்றது. உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட் 17 அடி நீளமும் 7 அடி உயரம் மற்றும் 500 கிலோவுக்கு மேல் எடை கொண்டது. பூட்டானது வெற்று வெள்ளை நிறத்தில் 3 மெல்லிய கோடுகளுடன் பக்கவாட்டாக இருக்கும். கட்டாராவில் ராட்சத கொடிகளின் விதானத்துடன் இதனை காணலாம். இது உலகின் மிகப்பெரிய கால்பந்து துவக்கத்திற்கான கின்னஸ் உலக சாதனையை அமைக்க முயற்சிக்கின்றது. கத்தார் உலகக்கோப்பையில் கூட்ட நெரிசலையும் காலநிலையையும் கட்டுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு உதவும். இணைக்கப்பட்ட ஸ்டேடியம் என்ற யோசனை உலகக்கோப்பையில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். பார்வையாளர்களை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு நபரையும் தனித்துவமாக அடையாளம் காணும் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம், கூட்ட நெரிசலை முன்னறிவித்தல், அரங்கத்தின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றை பயன்படுத்தும் ஒரு வகையான தொழில்நுட்ப மையம் கத்தாரில் நிறுவப்பட்டுள்ளது என்று அல்ஜசீரா தெரிவித்துள்ளது. ஆஸ்பயர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள். 8 உலகக்கோப்பை மைதானங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கும் 22 பாதுகாப்பு கேமராக்களில் இருந்து 2 லட்சம் ஒருங்கிணைந்த யூனிட்டுகள் மூலம் தங்கள் காட்சிகளில் ஒளிரும் படங்களை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள். கத்தார் மையத்தில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள் தரவு ஒருங்கிணைப்பு என்பதன் மூலம் கூட்டத்தின் போக்குகளை கணிக்க உதவும் என்று நம்புகிறார்கள். உலகக்கோப்பையின் 8 மைதானங்களிலும் கடைசி நிமிடங்களில் மது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. கத்தாரில் கடைசி நிமிட அரச குடும்பத்தின் கோரிக்கைக்கு பிறகு உலகக்கோப்பை மைதானங்களை சுற்றியுள்ள பீர் கூடாரங்கள் மறைவான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. முன்னரே அறிவிக்கப்பட்ட மது விற்பனை மற்றும் மது அருந்துதல் கொள்கை மற்றும் நேர கட்டுப்பாடுகளில் எந்த மாறுதல்களும் இல்லை என்றும், ஆனால் மது கூடாரங்கள் மைதானங்களை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து மறைவு பகுதிகளுக்கு விரைந்து மாற்றப்படுகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்த கொள்கையின்படி மைதானங்களில் மது அல்லாத பட்வைசர் பீர் மற்றும் கொக்கோகோலா விற்பனையானது போட்டி துவங்குவதற்கு 3 மணி நேரங்களுக்கு முன்னரும் போட்டி முடிந்த பிறகு 1 மணி நேரம் வரையிலும் விற்பனை நடைபெறும் என்றும், மேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் கிடைக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேடியத்தின் உள்ளே நுழைவு டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மது அல்லாத பட்வைசர் 0 மற்றும் முழு அளவிலான கொக்கோகோலா தயாரிப்புகளை அணுகலாம். ஃபிஃபா ரசிகர் விழாவில் பட்வைசர் மாலை 6:30 முதல் வாங்குவதற்கும், பட்வைசர் 0 மற்றும் கொக்கோகோலா தயாரிப்புகளை நாள் முழுவதும் வாங்குவதற்கும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீர் நிலையங்களை மாற்றுவதற்கான முடிவானது 1 மாத கால உலகக்கோப்பையின் போது மைதானங்களில் முக்கியமாக மது அருந்துவது உள்ளூர் மக்களை அமைதி இழக்கச் செய்து பாதுகாப்பு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற கவலையில் வேரூன்றியதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இவை தவிர குறிப்பிடப்படாத பகுதிகளில் மது பானங்கள் குடிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தோஹாவிற்கு வெளியே ஆர்காடியா எலக்ட்ரானிக் மியூசிக் ஃபெஸ்டிவலில் காலை 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் பீர் விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இந்த இடங்கள் தவிர உரிமம் பெற்ற ஹோட்டல் பார்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்களில் மட்டுமே மது அருந்த அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
உலகக்கோப்பையின் போது வருகை தரும் ரசிகர்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குவதில் கத்தாரின் தனியார் சுகாதாரத்துறை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றது. பொது சுகாதார அமைச்சகம் MOPH 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை சேவைகள் இயக்கும் 15 தனியார் சுகாதார வழங்குநர்களை பட்டியலிட்டுள்ளது. அதன்படி அல் எமாதி மருத்துவமனை, தோஹா கிளினிக் மருத்துவமனை, அல் அஹ்லி மருத்துவமனை, நசீம் அல் ரஃபீக் மருத்துவ மையம், குயின் மருத்துவமனை, துருக்கிய மருத்துவமனை, ரைஹான் மருத்துவ வளாகம், டாக்டர் மோபன்ஸ் ஆஸ்டர் மருத்துவமனை, சித்ரா மருத்துவம், வெஸ்பே மருத்துவ காப்பீடு, அல்வக்ரா கிளினிக்குகள் மற்றும் அவசர சிகிச்சைகள் பராமரிப்பு பிரிவு, அல் எமாதி மருத்துவமனை கிளினிக்குகளின் வடக்கு அமான் மருத்துவமனை, வடமேற்கு மருத்துவத்துடன் கூடிய அல்பாடன் மருத்துவம் மற்றும் ஃபியூச்சர் மருத்துவ மையம் ஆகியவை அடங்கும். கத்தார் மற்றும் ஈக்வேடருக்கு இடையே ஞாயிற்றுக்கிழமை அன்று அல்பைட் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்ற முதல் உலகக்கோப்பை திறப்பு மேட்சுடன் இணைந்து தோஹா கார்னிச் பகுதியானது உலகின் பல்வேறு கேளிக்கை நடவடிக்கைகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகளை நடத்தும் மிகப்பெரிய அரங்கமாக மாறவிருக்கின்றது. இதனை ஒட்டி தோஹா கார்னிச் கோலாகலமான திருவிழா கோலம் கொண்டுள்ளது. ஹமத் துறைமுகத்தில் உள்ள கடல்சார் சுங்கத்துறை கத்தாரிற்கு மெல்லும் வகையிலான புகையிலையை கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளது. உணவுப் பொருட்கள் அடங்கிய ஏற்றுமதியில் சந்தேகத்தின் பேரில் தடை செய்யப்பட்ட பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்கப்பிரிவினர் தெரிவித்தனர். கப்பலில் சோதனை நடத்தப்பட்ட போது மொத்தம் 1338 மெல்லும் புகையிலை பைகள் இருந்ததாகவும், தடை செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த எடை தோராயமாக 1672.5 கிலோகிராம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தாருக்கு எதிரான அவதூறான குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர்மறையான பிரச்சாரங்கள் கத்தார் மக்களையும் அவர்களின் தேசிய அணியையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் வெறுப்பு மற்றும் இனவரி சொல்லாடல்களை பின்பற்றுவதன் மூலம் ஒரு முக்கிய புள்ளியை எடுக்க தொடங்கியுள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் ஹெச்சி டாக்டர் அலி பின் ஸ்மைக் அல்மரி உறுதிப்படுத்தியுள்ளார். கத்தார் மக்கள் கத்தார் மற்றும் கத்தார் அணிக்கு எதிரான வெறுப்பு பேச்சு மற்றும் திட்டமிட்ட இனவெறி ஆகியவற்றை அவர் நிராகரித்துள்ளார். கத்தாருக்கு எதிராக சிலரால் நடத்தப்படும் பிரச்சாரம் கடந்த வாரங்களாக உண்மையான நியாயங்கள் இல்லாமல் அதிகரித்துள்ளதாக தெளிவுபடுத்திய அமைச்சர், உலகக்கோப்பை கத்தாரில் விமர்சிக்கப்படுவது அறிவார்ந்த மற்றும் ஊடக பயங்கரவாதம் மற்றும் இனவாத சாக்குப்போக்குகளுக்கு சமம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அல்மார்க்கியா கேலரி 50x50 கண்காட்சியை இன்று நவம்பர் 15 அன்று கட்டாரா கலாச்சார கிராம அறக்கட்டளையில் கட்டிடம் எண் 5 தொடங்க உள்ளது. உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளின் கூட்டு கண்காட்சி அதன் 9வது பதிப்பில் உள்ளது. இது வருகின்ற ஜனவரி 20, 2023 வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுசைல் நகரில் அல்மஹா தீவு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சருமான ஷேக் காலித் பின் கலிஃபா பின் அப்துல்லஜி சல்தானி திங்கட்கிழமை அல்மஹா தீவு திட்டத்தை லுசைல் நகரில் தொடங்கி வைத்துள்ளார். நவம்பர் 16, 2022 முதல் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் விதிகளுக்கு இணங்காத டெலிவரி மோட்டார் பைக்குகளுக்கு எதிராக போக்குவரத்து விதிமீறல்களை பயன்படுத்த தொடங்கும் என்று போக்குவரத்து பொது இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகக்கோப்பை ரசிகர்களுக்கான அதிகாரப்பூர்வ வழிகாட்டி ஸ்மார்ட் போன்கள் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது. வழிகாட்டியில் போட்டி பற்றிய விரிவான தகவல்கள், பங்கேற்கும் அணிகளின் விவரங்கள், போட்டி அட்டவணை மற்றும் போட்டியின் 8 மைதானங்களை அணுகுவதற்கான வழிமுறைகள், முக்கியமான ரசிகர் எண்களின் கோப்பகம், மருத்துவ சேவைகளுக்கான QR குறியீடு இணைப்புகள் மற்றும் தொடர்புடைய அரசு ஆகியவை அடங்கும். ரசிகர் வழிகாட்டியானது தற்போது டிஜிட்டல் பதிப்பில் கிடைக்கின்றது. இது ஃபீஃபா பிளஸ் டிஜிட்டல் இயங்குதளம், கத்தார் 2022.QA இணையதளம், ஹயா இயங்குதளம் மற்றும் ஹயா டு கத்தார் 2022 ஆப்ஸ் மூலம் மொபைல் போன்களில் பதிவிறக்கம் செய்யப்படலாம். இத்துடன் கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.